வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன ஒரு குட்டி தவளை கதையொன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு தனக்கு ஒரு பரிசோதனை செய்யறதுக்காக ஒரு தவளை ஒன்றை எடுத்து கொதிச்சு கொண்டிருக்கிற தண்ணிக்குள்ள தூக்கி போடுறாரு அந்த தவளை என்ன செய்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கொதி தண்ணில தவளையை போட்ட உடனே இந்த தவளை என்ன செய்தா தன்னோ இருக்கிற முழு சக்தியையும் பயன்படுத்தி எப்படியாச்சும் ஒரு பாய்ச்சல் வெளியே வந்துடுது இந்த முயற்சி போயிடுச்சு இந்த ஆராய்ச்சியாளருக்கு எப்படியாச்சும் இந்த இந்த தண்ணியில கொதிக்க வைக்க வேண்டியிருந்துச்சு இருந்துச்சு ஆராய்ச்சிக்காக சோ அவர் இன்னொரு டிசைட் பண்றார் என்னன்றார் குளிரான தண்ணி எடுத்து அதுக்குள்ள தவளைய போடுறாரு குளிர் தண்ணியும் தவளையும் பஞ்சு நெருப்பு மாதிரி டப் அண்டு ஓட்டிடும் சோ தவளைக்கு ரொம்ப குஷியாக இருந்துச்சு இந்த குளிரான அன்னைக்குள்ள தவளையும் தண்ட உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த நேரத்தில் ஆராய்ச்சியாளர் மெல்ல மெல்ல குளிர் தண்ணிக்கு கீழே நெருப்பு வைக்கி அந்த குளிர் தண்ணியை சூடாக்குறாரு மெல்ல மெல்லவா சூடாக்கிட்டு இருக்காரு அப்படி சூடாக்கும் போது தவளைக்கு லைட்டாக குளிர் தன்னை விட்டு ஒரு சூடான தன்மை வரும்போது தவளை ஓகே இது நோமலாக வெயில் போது நமக்கு என்று அதுக்குள்ளே பழகுது அப்படியே பழகி பழகின்னு போது ஆராய்ச்சியாளரும் சூ தண்ணியை சூடாக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நிலை வந்தால் பிறகு முதல்ல எப்படி இருந்துச்சோ ஒரு கொதி தண்ணி எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு இப்ப இந்த தண்ணீர் ஒரு கொதி நிலைமைக்கு வருகிறது இப்படி தண்ணி கொதிக்க கொதிக்க தவளா ஒரு நோமலான சூடார் தண்ணி தானே இன்னும் என்று ஒரு தவளை தண்ட நிலையை மாற்றி கடைசியில் ஆரம்பத்தின கொதிநிலை எப்படி இருந்துச்சு தண்ணி அதே நிலைமைக்கு வந்தாலும் தவளை பிரச்சனை என்று அப்படியே கண்டு கொள்ளலாம் விடுது ஆராய்ச்சியில் முயற்சியில தவளையோட உடம்பு அந்த சூட தாங்க முடியாமல் கடைசியில் இறந்து போகுது மோர் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா தவளையோ தண்ட மைண்ட் செட்டை மாற்றி கொள்ளுது சூடான தண்ணியை பரவாயில்ல என்று பட் இருந்தாலும் தவளையோட உடம்பால் அந்த சூடான தண்ணியை தாங்கி கொள்ளலாம் போச்சு இந்த தவளை மாதிரி தான் இன்றைக்கு நம்மட வாழ்க்கை அமைஞ்சிருக்குதுங்க நம்மட நாங்கள் தான் இந்த தவளைன்னு வச்சுக்கொண்டாலும் இந்த தண்ணி தான் நம்மளுடைய பொருளாதாரம் அதாவது இந்த தண்ணி மாறி பொருளாதார நெருக்கடியை நம்ம மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது நாங்கள் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பழகிக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு மூன்று இல்லை நாலு மாதத்துக்கு முதல் பெட்ரோல் விலை வெறும் நூற்றி பத்து ரூபா இருந்துச்சு இன்றைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா இருக்குது அதே மாதிரி தாருங்க தண்ணி மெல்ல மெல்ல கூடி 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 கொதிநிலை அடைஞ்சிருக்கு இந்த நிலையில் நம்ம மைண்ட் செட் மாறிடுச்சு இந்த பொருளாதாரத்துக்குள்ள வாழ்றதுக்கு ஆனால் நம்மளோட உடம்பால் அதாவது நம்மளுடைய இருக்க வருமானத்தால் இதில் வாழ முடியுமான்றதுதான் டவுட்டாக இருக்குது